Hi friends, Assalamu alaikum. Welcome to our raiyanssamayal. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஒரு இஃப்தார் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். ரமலானுடைய 9th டே இஃப்தார் பிளாக் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைய இஃப்தாருக்கு நான் என்னென்னலாம் செய்கிறேங்கிறதும் என்னுடைய வேலைகளை நான் எப்படி சுலபமாக செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன சின்ன டிப்ஸுங்களோட உங்களுக்கு இருக்கும், ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காலையில் 10 மணி ஆகுதுங்க. இப்போ தான் நான் கிச்சனுக்குள்ளே வர்றேன். நம்ம காலையில் இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். பசங்களுக்கு இன்றைக்கி லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். சகர் செஞ்சுட்டு நமக்கு படுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் எந்திரிக்கவே நமக்கு சோம்பலாக தாங்க இருக்கும். இப்போ வந்து வடைக்கு ஊற போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து ஊற வச்சிட்ருக்கேங்க. உளுந்து வந்து இன்றைக்கி நான் நிறையவே ஆட்டி வச்சுக்க போகிறேங்க. நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி ஆட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2-3 நாளைக்கு இது நமக்கு வரும். நம்ம டெய்லி ஆட்டணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. நான் இன்றைக்கி நிறையவே உளுந்து போட்டுக்கிட்டேங்க. அதோட நான் கைப்பிடி அளவுக்கு வந்து நான் பச்சரிசியும் சேர்த்துக்கிறவேன். அப்போ தான் நமக்கு வடை வந்து நல்லா பஞ்சு போல் வரும். இப்போ நான் இதை 4-5 முறை கழுவி எடுத்துக்கிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை வந்து நான் 1 ஹவர் ஊற வச்சுக்க போகிறேன். இது ஊறினதுக்கு பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஊறட்டும், நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேங்க. உளுந்து ஊற வச்சுட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிட்டேங்க. இன்றைக்கி நமக்கு சகருக்கு தேவைப்படும், அதனால் நான் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போதே நான் உரித்து வச்சுக்கிடுவேன். நோம்பு திறந்துட்டு நம்ம சகர் வேலைகளுக்கு வெங்காயம் உரிக்கும் போது ரொம்பவே நமக்கு அலுப்பாக இருக்குங்க. அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இப்போ காலையிலேயே இந்த வேலைகளை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு உளுந்தும் ஊறிடுச்சுங்க. நான் கிரைண்டர் கழுவி உளுந்தை வந்து நான் இப்போ போட்டுக்கிற போகிறேங்க. ஆல்ரெடி நம்ம உளுந்த வடை வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோங்க. எண்ணெய் குடிக்காமல் மொறு மொறுன்னு எப்படி வடை சுடுறது, மிக்சிலையும் ஆட்டி கிரைண்டர்லேயும் ஆட்டி எப்படி வடை சுடுறதுன்றது தனித்தனி வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவிலையுமே நான் வடை ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. நம்ம உளுந்து சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து தெளித்து தாங்க ஆட்டிக்கிறணும். அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டாலும் நமக்கு வடை வந்து நமக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு நமக்கு அப்படி தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த வடைக்குமான மாவுக்கான உப்பு சேர்த்துடணுங்க. உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு தண்ணி இலகி கொடுத்து வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா மாவு ஆட்டிடுச்சு. நான் மாவு தோண்டி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், நமக்கு மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வந்திருக்குங்க. இந்த மாதிரி வரும்போது நமக்கு வடையுமே நல்லா சூப்பராக சுட வருங்க. இப்போ நான் வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேங்க. நம்ம சுடும்போது எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் ஆட்டினாலும் சரி கிரைண்டரில் ஆட்டினாலும் சரி கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கும்போது நம்ம தண்ணி அதுவே உள்ளே இழுத்துக்கிறோம். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். மாவு ஆட்டி வச்சதுக்கு பிறகு நான் தொழுதுட்டு ஓதுகைக்கு போயிட்டேங்க. அது ஓதிய முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து மணி வந்து 4 மணி ஆகுதுங்க. நான் பால் காய வச்சு வச்சுட்டேன், அதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு. நமக்கு ரோஸ் மில்க் கலக்கிறதுக்கு பால் வேணும், அதனால் நான் தனியாக வந்து அதை ஆற வச்சுட்டேன். இப்போ நான் வந்து லெமன் புழிஞ்சிக்கிட்டு இருக்கேங்க. இது எதுக்கு அப்படின்னா நமக்கு இன்றைக்கி சர்பத் செய்ய போகிறேங்க. ரோஸ் சர்பத் செய்கிறதுக்காக லெமன் வந்து நான் புழிஞ்சி எடுத்துக்கிறேன். 4 மணிலேருந்து நான் வேலை பார்க்கும்போது எனக்கு இஃப்தார் டயத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா இடையிலேயே நம்ம தொழுக போயிடுவோம் அப்படிங்கிறதுனால நான் 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் 2 லெமன் வந்து நான் புழிஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து 3 பேர் குடிக்கிறதுக்கான அளவுகள் தாங்க நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு கரண்டின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு வந்து இன்றைக்கி நான் 3 கரண்டிகள் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்களுக்காக நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதுலேயே எனக்கு இனிப்பு அதிகமாக இருக்குங்க, அதனால் நான் வந்து சுகர் சேர்த்துக்க மாட்டேன். இனிப்பு பத்தாதவங்க சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதை இப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட போகிறேங்க. நோம்பு திறக்கிற நேரத்துக்கு நம்ம நல்லா கூலிங்காக இருக்குங்க. நம்ம அப்போ எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அடுத்து வந்து நான் சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வைக்க போகிறேங்க. நான் ரோஸ் மில்க்குக்கும் சேர்த்துக்கிறவேன், நான் சர்பத்துக்கும் சேர்த்துக்கிறவேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுக்க போகிறேங்க. இது நமக்கு 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். இருந்தாலும் நான் இப்போவே நான் செஞ்சு வச்சுக்குவேன். இன்றைக்கி வந்து முட்டை பஜ்ஜி செய்யலான்ட்டு இருக்கேங்க. அதுக்கு வந்து முட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு முட்டை 2 சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் போல உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். முட்டை வேகிற நேரத்திலேயே நான் வந்து உளுந்த வடைக்கான மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேங்க. இப்போ அதில் நம்ம இப்போ எவ்வளோக்கு சுடுறோமோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் போல மாவு தனியாக எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற மாவு வந்து நான் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேங்க. இது வந்து நமக்கு ஒரு 2-3 நாள் வரைக்கும் தாராளமாக வரும்.
இப்போ இந்த மாவில் நான் வந்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துக்கிறேங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இடியப்ப மாவு எடுத்திருக்கேங்க. இது நம்ம சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெய் குடிக்காதுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது சேர்த்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு வருங்க. வடை நல்லா நமக்கு புசு புசுன்னு வர்றதுக்கு நம்ம மாவு வந்து நல்லா அடித்து இது மாதிரி எடுத்துக்கிறணுங்க. அப்போ தான் நமக்கு வடை வந்து நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து சைட் பை சைடாகவே நான் வந்து பஜ்ஜி மாவு வந்து கலந்து வச்சுருக்கேங்க. பஜ்ஜி மாவு எப்படி கலக்கிறதுன்ற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ரம்லான் வீடியோவிலே ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலைங்க. அதே போல் ஸ்ப்ரிங் ரோல் வந்து நேற்று செஞ்ச ஸ்டஃபிங் வந்து சிக்கன் ஸ்டஃபிங் கொஞ்சம் இருந்ததுனால அதை மூணு ஸ்ப்ரிங் ரோலாக வந்து நான் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இந்த வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே முட்டையும் வெந்துருச்சுங்க. அதை நான் வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் முட்டை பஜ்ஜிக்கு, அதோட வெங்காய பஜ்ஜிக்கு வெங்காயமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ரோஸ் மில்க் கலந்துக்கலாம். நான் வந்து பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ரோஸ் சர்பத் வந்து கலந்து எடுத்துக்கலாமுங்க. இந்த ரோஸ் சர்பத்துன்னு இருக்குங்க, ஆனால் இதுதான் எங்களுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸுங்க. இதை சேர்த்து கலக்கிட்டு நான் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். நோம்பு திறக்கிற நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இன்னுமே நமக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். இனி நமக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க. எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. இது சுட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வேலைகள் முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து எண்ணெயை காய வச்சதுக்கு பிறகு ஸ்ப்ரிங் ரோல் போட்டு அது வெந்ததுக்கு பிறகு நான் எடுத்துக்கிறேங்க. சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் வந்து எப்படி செய்யறதுன்ற வீடியோ கூட ஆல்ரெடி நம்மளுடைய இஃப்தார் விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து முட்டை பஜ்ஜி சுட போகிறேங்க. அதுக்கு நான் வந்து கலந்து வச்சிருக்கிற பஜ்ஜி மாவில் முட்டையை ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சுட்டி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும், நல்லாவும் நமக்கு ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு. நான் இப்போ வந்து முட்டை பஜ்ஜி எடுத்துக்கிறேங்க. நமக்கு சூப்பரான முட்டை பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் அதே மாவுலேயே வந்து வெங்காயத்தையும் டிப் பண்ணி போட்டு நம்ம வெங்காய பஜ்ஜியும் சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவே வெந்துருங்க, ரொம்ப நேரம் கூட நமக்கு எடுக்காது. நம்ம போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம மறுபடியும் திருப்பி ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி போட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு வெங்காய பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து உளுந்த வடை சுட போகிறோங்க. அதுக்கு வந்து கையை நினச்சிட்டு ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி இது மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புசு புசுன்னு வடை ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுக்கிறேங்க. நமக்கு சட்டி எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா வடையும் தட்டி போட்டுட்டேங்க. இது நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறணும், எதுவுமே செய்யாத அளவுக்கு. நமக்கு கொஞ்சம் வெந்து வந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக திருப்பி போட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இதுவுமே ரெண்டு சைடுமே நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போல் பஜ்ஜி மாவு இருந்துச்சுங்க, அதில் வந்து வாழைக்காயை போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு வாழைக்காய் பஜ்ஜி சுட்டுட்ருக்கேங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம்ங்க. நமக்கு சுவையான சூடான பஜ்ஜியும் ரெடி. பஜ்ஜி எப்படி செய்யறதுன்ற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே சர்வ் பண்ணிக்க வேண்டியதாங்க. இஃப்தார் டைம் ரொம்ப நெருங்கிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து டேபிளில் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேங்க நமக்கு இஃப்தார் டயத்துக்காக. இப்போ ரோஸ் மில்க் கலக்கிறதுக்காக கொஞ்சம் போல வந்து சீட்ஸ் வந்து சப்ஜா சீட்ஸ் சேர்த்துட்டு அதோட பாதாம் பிசின் சேர்த்துக்கிட்டேங்க. ஏன் பசங்களுக்கு வந்து இந்த பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸ் போட்டதெல்லாம் பிடிக்காதுங்கிறனால அவங்களுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ எங்களுக்கு மட்டும் நான் 3 இது கலக்கி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் நினைக்கலாம் என்ன 3 கலக்குறீங்கன்ட்டுன்னு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டும் வர்றாங்கங்க, அதனால் அவங்களுக்கும் கலக்கிறேன். இது வந்து தனியாக என் பசங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து சர்பத்தையும் வந்து கிளாஸுக்கு மாற்றிக்கிறேங்க. மாற்றிட்டு வந்து இதுலேயுமே நான் சப்ஜாசீஸ் கலந்துக்க போகிறேன். எனக்கு வந்து இது எல்லாத்துலேயுமே சப்ஜாசீஸ் கலந்துக்க பிடிக்குங்க, அதனால் நான் கலந்துக்கிறேன். என் ஹஸ்பண்டுமே சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் வந்து கெஸ்ட்டுக்கும் சேர்த்து கலக்கிக்கிட்டேங்க. இப்போ இதையுமே கலக்கி தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நான் வந்து எல்லாமே டேபிளில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேங்க. நோம்பு கஞ்சி வந்து பசங்க வாங்கிட்டு வந்தாங்க பள்ளிவாசல்ல இருந்து. ரோஸ் மில்க் வந்து பசங்க தனியாக வந்து லேட்டாக தான் சாப்பிடுவாங்க, அதனால நான் அப்படியே வச்சுட்டேங்க. நமக்கு வேணுங்கிறது எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. இன்னைக்கு நம்ம வந்து உளுந்த வடை, முட்டை பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி சுட்டுருக்கோங்க. இந்த சமோசா வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே வித்துட்டு போயிட்டு இருந்தாங்கங்க. பசங்க வந்து வாங்குங்கம்மான்னு சொன்னதுனால வாங்கினேன். நம்ம வெளியில இது வரைக்கும் எதுவுமே வாங்கலைங்க, பசங்க கேட்டதுனால இது வாங்கிக்கிட்டேன். பெரும்பாலும் நம்ம வீட்டிலே தான் நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன். அதோட வெங்காய
வெங்காய பஜ்ஜியும் ஸ்ப்ரிங் ரோலும் செஞ்சுருக்கோங்க. டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், க்ரீன் சட்னி எடுத்து வச்சுருக்கேங்க. க்ரீன் சட்னி வந்து நமக்கு நேற்று செஞ்சது இருந்ததுனால இன்றைக்கி நான் செஞ்சுக்கலங்க. க்ரீன் சட்னி வந்து வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது தாங்க இன்றைக்கி நம்மளுடைய இஃப்தார் வ்ளாகு. கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. என்னுடைய இஃப்தார் வேலைகளை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வருங்க. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நிறையா ரம்லான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.